மை நேம் இஸ் Billa. வணக்கம் மக்களை நாம உங்க ஜாக்சன் இன்னைக்கு நம்ம ஏப்ரல் பத்தாம் தேதி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் தேவைப்படுதுன்னா தைரியமாக இன்ஸ்டாகிராமில் ஜாக்சன் அண்ட் ரிஸ்கோ சிடபிள்யூஜே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அது மாதிரி வீடியோ கோர்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைனுக்கு நம்ம கிராக் வித் ஜாக் டாட் காமில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த வீடியோ கோர்ஸ் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ கோர்ஸ் தான் பிகனர்ஸ் நீங்கள் ஒழுங்காக பேசிக் லேர்ன் பண்ணிக்கணும் சீக்கிரம் பாஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டால் இந்த வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின்ஸ் பிடிஎஃப் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைனுக்கு அவைலபிளாக இருக்குது பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைனுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கங்க ஸோ செஷனுக்குள்ளே போயிடலாமா எல்லாருமே வெறித்தனமாக ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா டப்பு 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 டப்புன்னு போயிட்டே இருப்போம் சரிங்களா ஸோ உங்களுக்கான முதல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ஹோமியோபதி டே சரிங்களா அதாவது ஹோமியோபதி மெடிசன் அந்த ட்ரீட்மெண்ட்டையே ஃபவுண்ட் பண்ண ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிச் சாம்வேல் ஹேண்ட்மேன் ஹேங் சரிங்களா இவர் தான் வந்து ஹோமியோபதியே கண்டுபிடிச்சிருக்காப்புல அவரோட தான் ஹோமியோபதி டேயாக கொண்டாடுறாங்க இந்த ஹோமியோதி ஹோமியோபதி டே எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோமியோபதியை பற்றின அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் அது மெடிசனில் எவ்வளோ கான்ட்ரிபியூஷனாக இருக்கு அந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ்லாம் அப்படின்றதையும் காட்டுறதுக்காண்டி இவரோட பர்த்டே பார்த்திங்கன்னா வந்து ஹேண்ட்மேனோட இரநூத்தி அறுபத்தாறாவது பர்த்டேயாக இது சரிங்களா ஹேண்ட்மேனோட இரநூத்தி அறுபத்தாறாவது பர்த்டே இது சரிங்களா சோ ஆயுஷ் மினிஸ்ட்ரி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் சிசிஆர்ஹெச் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஹோமியோபதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து டெல்லியில் நடத்த போறாங்க சரியா இன்னைக்கும் நாளைக்கும் அந்த கான்ஃபரன்ஸ்க்கு ஒரு தீம் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி ரோட் மேப் ஃபார் இன்டகிரேட்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்லி சரிங்களா இதுதான் தான் நியூஸ் இவர்தாயா அவரு இவருதான் ஹோமியோபதியோட ஃபவுண்டர் சாம்வேல் மண்டைய பாத்தீங்களா செயலாருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி அரசியல் வைக்கணும் ஒரு நாள் ஸோ வேர்ல்டு ஹோமியோபதி ஏப்ரல் டென் அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ இதுக்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோமுக்கு பத்து மணிக்குள்ளே போனேன்னா அடி வெளுத்துருவாங்க அப்புறம் ஹோமியோபதி மெடிசன் போட்டு தான் நம்ம அந்த வழியை சரி பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஹோமுக்குள்ள எல்லாருமே பத்துக்குள்ளே போகணுன்னு பேரண்ட்ஸ் திட்டுவாங்களே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்து என்ன டேன்னு கேட்கலாம் சரிங்களா இந்த டே வந்து யாரோட பர்த்டேயை வச்சு கொண்டாடுறாங்கன்னு கேட்கலாம் இல்லைனா வந்து ஹேண்ட்மேனோட எத்தனாவது பிறந்த நாள் அதாவது பெர்த் டே அப்படின்னு சரிங்களா மாதிரி வேர்ல்டு ஹோமியோபதி டேக்கான அந்த வந்து யார் யார் சேர்ந்து நடத்துறா அப்படின்னு இல்லைனா அந்த கான்ஃபரன்ஸ்க்கான தீம் என்ன அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா ரீசன்டா பாத்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் வீரத்தின் தினம் வேர்லர் டே பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்பது அதை மாதிரி அர்வாண்டாள துட்சி இனத்த படுகொலை பண்ணாங்க அது ஏப்ரல் ஏழு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ரீசன் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து ஐசிசிஆர் செலிப்ரேட் செவன்டி ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் டே ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதாவது நேத்து சில நியூஸ் நேற்று மிஸ் ஆகலை அதையும் வச்சுருக்கேன் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா ஐசிசிஆரோட ஃபவுண்டேஷன் டேயா ஐசிசிஆரோட அப்ரிவேஷன் பார்த்திங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன் அதாவது கலாச்சார உறவுகள் எப்படி கலாச்சார உறவுகள் மற்ற கண்ட்ரியோட கலாச்சார உறவுகள் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு அமைப்பு தான் இது சரிங்களா ஸோ இந்த ஃபவுண்டேஷன் டே ஏப்ரல் ஒம்போது பார்த்தீங்கன்னா வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது இந்த டே ஃபவுண்டேஷன் டேயை பார்த்தீங்கன்னா எங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுவாமி விவேகானந்தா கல்ச்சுரல் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா பீஜிங்கில் இருக்கு சரிங்களா பீஜிங்கில் இந்தியன் எம்பசி இருக்குது அங்கே தான் இந்த சுவாமி விவேகானந்தோட கல்ச்சுரல் சென்டர் இருக்கு ஸோ அங்கே தான் வந்து இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த செலிப்ரேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா ஐசிசிஆர் இந்த அமைப்பு ரெண்டு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க லிட்டில் குரு ஆப் அப்படின்னு ஒன்றும் சான்ஸ்கிரிட் லேர்னிங் ஆப் அப்படின்னு ஒன்றும் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க நிறையா ப்ரோக்ராம்ஸ் மியூசிக் ப்ரோக்ராம்ஸ்லாம் அங்கே நடந்திருக்கு அது நமக்கு முக்கியமே கிடையாது ஏப்ரல் ஒம்போது என்ன டேன்னு கேட்பாங்க எக்ஸாமில் ஐசிசிஆர் அந்த ஐசிசிஆரோட அப்ரிவேஷன் கேட்பாங்க இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன் இது எத்தனாவது எப்படி சொல்றேன் எத்தனாவது ஃபவுண்டேஷன் டேன்னு கேட்பாங்க எழுபத்தி ஓராவது ஸோ ஐசிசிஆரோட டைரக்டர் ஜென்ரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி தினேஷ் சச்ச்கே அது மாதிரி பிரெசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினய் சாஸ்ரா ஃபவுண்டன் நைன்டீன் ஃபிஃப்டி ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஐசிசிஆரோட ஸ்டாட்டிக் நியூஸும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் இதில் முக்கியமானது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் லான்ச் பண்ணது மேபி கேட்கலாம் முக்கியம் கிடையாது

இந்த ஊக்க மருந்தெல்லாம் எடுத்து விளாண்டு மாற்றாயன் பார்த்தீங்களா ஸோ ஊக்க மருந்தெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஒருத்தவங்களும் நேர்மையாக விளாடணும் அப்படின்ற அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த டே பிளே ட்ரூ டே சரிங்களா இந்த டேயை செலிப்ரேட் பண்ணுறவங்க யார்னா வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அண்ட் ஆன்டி டோப்பிங் கம்யூனிட்டி ஏன் இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா இவங்க தானே ஊக்க மருந்து யூஸ் பண்ணால் பிடிக்கிறாயங்க அவங்க தடை பண்ணுறாங்க ஸோ ஊக்க மருந்து யூஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்து கரெக்டாக அதை பற்றின அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு விளாட்ணும் அதாவது போதை மருந்து ஊசி போட்டு ஏற்றி அதுதான் ஊக்க மருந்துன்னு கிடையாது அவங்க நார்மலாக சாப்பிட்ற பொருட்கள்லையே வந்து அந்த ஊக்க மருந்துக்கான கண்டன்ட் இருக்கும் அதனால் அவங்க தடை செய்யப்படுவாங்க ஸோ அவங்க என்னென்னலாம் வந்து அதை பற்றின அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ ஊக்க மருந்தை எடுத்துக்காமல் நேர்மையாக விளாடணும் அப்படின்றதுக்கான ஒரு தினம் இதுக்கு ஒரு தீம் இருக்குது வாட் டஸ் பிளே ட்ரூ மீன் டு யூ அப்படின்றதான் வந்து இதுக்கான தீம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த டே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாலில் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ வாடா ஹெட் குவார்ட்டர்ஸ் மானிட்ரல் கனடா ஃபவுண்ட டிக் பவுண்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது சரிங்களா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபோர் மைண்ட் ஆக்ஷன் டே அது மாதிரி மனசாட்சிக்கான ஒரு தினம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் கன்சைன்ஸ் ஏப்ரல் ஃபைவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டே ஸோ இதுக்கான க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பி பார்க்க இப்படி இருக்கா அதை இப்படி திரி பி போட்டா நயன் மாதிரி இருக்கும் ஸோ ப்ளே ட்ரூ டே பியை பார்த்துக்கங்க நயனை பார்த்துக்கங்க ஸோ பிஏ இப்படி மிரர் இமேஜ் மாதிரி திருப்பி போட்டா நயன் ஸோ பிளே ட்ரூ டே பார்த்தீங்கன்னா வந்து நைன்த் ஏப்ரல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாடாவோட ஸ்டாட்டிக் நியூஸ் கேட்கலாம் சரிங்களா நைன்த் ஏப்ரல் என்ன டேன்னு கேட்கலாம் அதோட தீம் கேட்கலாம் இந்த டே ஆர்கனைஸ் பண்ணுறவங்க யாருன்னு கேட்கலாம் இந்த டே ஃபஸ்ட்டு செலிப்ரேட்டட் எப்போது அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா இதுதான் உங்களுக்கான எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அடுத்து ஆபிச்சுவரிஸ் சரிங்களா ஆபிச்சுவரிஸ் ஃபிலிப்ஸு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஃபிலிப்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா குயின் எலிசபெத் டூ இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட ஹஸ்பண்ட் இப்போ ரீசெண்டாக இறந்து போயிருக்காங்க ஸோ அவர் பான் பார்த்தீங்கன்னா யுனைடட் கிங்டம் இவர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட இளவரசு சாரி அரசர் பிரின்ஸ் சரிங்களா ஸோ பிரின்ஸ் பிலிப் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ரீசண்டாக இறந்து போயிருக்காரு சரிங்களா ஸோ கேபிட்டல் ஆஃப் யூகே பார்த்தீங்கன்னா லண்டன் கரன்சி பவுண்ட் ஸ்டெர்லிங் பிஎம் பார்த்தீங்கன்னா போரிஸ் ஜான்சன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ குயின் எலிசபெத்தோட ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்கலாம் இல்லை ஒரு பான் எங்கேன்னு கேட்கலாம் சரிங்களா இவ்வளோ தான் இதில் ரொம்ப முக்கியமான நமக்கு கிடையாது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஜப்பானீஸ் ஓட நோபல் பிரைஸ் வாங்கின இசாமு அகசாக்கி வந்து ரீசண்டாக இறந்து போயிருக்காரு சரிங்களா சோ அதை மாதிரி யூஎஸ் ஆத்தர் பெவிர்லி கிளியரி ரீசெண்டாக இறந்து போயிருக்காங்க சரிங்களா கிளியர் எல்லாத்துக்குமே சோ உங்களுக்கான அடுத்த நியூஸ் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் அதாவது அலகாபாத்தோட ஹைகோர்ட்டுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸாக வந்து சஞ்சய் யாதவ் போடப்பட்டிருக்காரு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக வந்து சஞ்சய் யாதவ் போடப்பட்டிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் கோவிந்த் மாத்தூரை ரீப்ளேஸ் பண்ணுறாப்ல சரிங்களா இவர் அப்பாயிண்ட் பண்ணது யார் அதாவது இந்த அப்பாயின்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் த லா மினிஸ்ட்ரி அவங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு வந்து சஞ்சய் யாதவ் வந்து போடப்பட்டிருக்கிறார் சரிங்களா ஸோ ஹைகோர்ட்டில் உள்ள ஜட்ஜஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து சிக்ஸ்டி டூ உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி தண்ணிய குடிச்சிட்டு வரேன் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏசி அவ்வளவு கமெண்ட் பண்ணுங்கயா வீடியோல மார்ச் டென்னு மாத்தி போட்டுட்டேனா எதையா மார்ச் டென்னு மாத்தி போட்டுருக்கேன் ஏப்ரல் டென்னு தானயா இருக்கு வீடியோல மார்ச் டென்னு மாத்தி போட்டுட்டேனா என்னத்தையா மார்ச் டென்னுன்னு மாற்றி போட்டேன் ஏப்ரல் தானே இருக்குது எல்லாமே ஏப்ரல் தானே அந்த தினம் கரெக்டான இருக்குது கரெக்டாக தான் இருக்குது தவறு இல்லை பாருங்க சரிங்களா சரி சூப்பர் 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 சிக்ஸ்டி ஃபைவ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் பார்த்தீங்கன்னா சாரி சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அருமை அருமை இதுக்கான க்ளூ என்ன தெரியுமா சேன்னு பேர் வச்சவங்க அழகாக இருப்பாங்க சரியா இப்போ ஜாக்சன் அப்படின்றது அழகா இருப்பாங்க இந்த மாதிரி க்ளூவை வச்சு இணைத்துக்குங்கய்யா ஸோ லா மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிசங்கர் பிரசாத் கான்ஸ்டியூன்சி பார்த்தீங்கன்னா பாட்னா சாஹிப் பீகார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ரீசண்டாக ஃபார்ட்டி எயித்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பார்த்தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என் வி ரமணா போடப்பட்டிருக்கிறார் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க தம்மை இல்லையா ஆமாம் சாரி மக்களை சாரி சாரி மன்னிச்சிருங்க சரிங்களா தம்ன இல்லை நான் மாற்றிடுறேன் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் தம்னையில் நான் மாற்றிடுறேன் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா தம்னையில் நான் மாற்றி விட்டுறேன் ஓகேவா அடுத்து போயிடலாமா ஸோ உங்களுக்கான இதிலேருந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர் ஆக்டிங் பிரசிடென்ட்டாக யாரு அவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாரு சரிங்களா மினிஸ்ட்ரி ஆஃப் லா யார் அவங்களோட கான்ஸ்டியூன்சி என்ன இதை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க சரிங்களா உங்களுக்கான அடுத்த நியூஸ் ஸ்டேட் நியூஸ் அதாவது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து உத்தரகாண்டுக்கு ஹைவே ப்ராஜெக்ட் காண்டி ஒரு ஆயிரத்தி இரநூத்தி பத்து கோடி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதை அப்ரூவ் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் நிதின் கட்கரி அருண் ஹலோ அருணு தம்மையில் மார்ச் பத்துன்னு இருக்காரு ஏப்ரல் பத்து இன்னைக்கு மாத்தி மட்டும் விட்டுருங்க ஓகே ஓகே நான் முடிச்சது கூட மாத்தி விடுங்க அருணு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை ஓகே அருண் ஓகே ஓகே மக்களே நோ ப்ராப்ளம் தம்மையில் மாத்த சொல்லியாச்சு அப்பப்பயுமே நம்ம சரி பண்ணிடுறோம் நோ ப்ராப்ளம் ஸோ உத்தரகாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்து கோடி ஹைவே ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் கட்கரி அவரோட கான்ஸ்டுவன் பார்த்தீங்கன்னா நாக்பூர் மகாராஷ்டிரா வந்து வழங்கியிருக்காங்க சி அவரோட கான்ஸ்டுவன்சி நாக்பூர் மஹாராஷ்டிரா சரிங்களா இந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஹைவேஸ் அப்படின்னு இரநூத்தி முப்பத்தொன்று புள்ளி ஜீரோ நாலு சரிங்களா சோ ரோட் ஹைவே ப்ராஜெக்ட் காண்டி ஆயிரத்தி இரநூத்தி பத்து சரிங்களா

உத்தர்காண்டில் தான் வந்து வந்துச்சு அது மாதிரி வந்து நம்ம உத்தரகாண்ட் சிஎம் திரிவேந்திர சிங் ராவத் பார்த்தீங்கன்னா கோர்கி பாச்சான் செல்லிக் நாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கீம் அண்ட் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ரீசெண்ட் அந்த மாதிரி ஒரு ஹைவே நியூஸ் பார்த்தோம்ல யார் ஏடிபி பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் எயிட் ஃபோர் மில்லியன் டாலர் பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடுக்கு சென்னை டு கன்னியாகுமரி ரோடு போகிறதுக்காண்டி வழங்கியிருக்காங்க ஸோ இதிலிருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா உத்தரகாண்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஹைவே ப்ராஜெக்ட் காண்டி வழங்கப்பட்டது எந்த மினிஸ்ட்ரி வழங்குறாங்க சரிங்களா ஸோ இந்த ஹைவே ப்ராஜெக்ட்கான அந்த கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தரகாண்ட் பற்றின ஸ்டாட்டிக் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ஹைவே ப்ராஜெக்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஹைவே ப்ராஜெக்டு நீங்கள் இருக்குது மொத்தமாக இருபத்தெட்டு ஹைவே ப்ராஜெக்ட் காண்டி சரிங்களா கிளியர் எல்லாத்துக்குமே ஓகேவா ஒரே மக்களே ஒரே மட்டும் இருங்க ஒரே நிமிஷம் இருங்க அதாவது உத்தரகண்ட் சிஎம்மை வந்து மாற்றிருக்காங்க எல்லாம் எனக்கே இப்போ தான் ஏன் தெரியுது இப்போ தான் பார்க்குறேன் சரிங்களா உத்தரகண்ட் சிஎம் வந்து மாற்றப்பட்டிருக்கிறார் அதை நான் பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா நேற்று நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் உத்தரகண்ட் சிஎம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணப்பட்டிருக்காரு சரிங்களா உத்தரகண்ட் சிஎம் பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்காரு சிஎம் நேம் என்னன்னு பார்த்து நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் கிளியரா எல்லாத்துக்குமே திரத் சிங் ராவத்தை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கயா சரிங்களா திரத் சிங் ராவத்தை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க சிஎம் பதவியில் இருந்து உத்தரகாண்ட்ல இருந்து சரிங்களா நான் அதை பற்றின நியூஸ் உங்களுக்கு பார்த்து வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அடுத்து அதாவது இப்போ உத்தரகாண்ட் ரோடு ப்ராஜெக்ட் பார்த்தோம் எவ்வளோ நேரம் அதை மாதிரி ஜார்க்கண்டோட ரோடு ப்ராஜெக்ட்டுக்கு பதினாலு ரோடு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் செவன்டி வந்து ஜார்க்கண்ட்க்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க சரிங்களா கிளியர் எல்லாத்துக்குமே ஸோ ஃபோர்டின் ரோட் ப்ராஜெக்ட் ஆண்டி மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் கட்கரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அறுநூத்தி எழுபது கோடி ப்ராஜெக்ட் ஒருத்து சரிங்களா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்து புள்ளி பதினேழு கோடி இதுக்கு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுபது கோடி அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அதாவது ஃபோர்டீன் ரோட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜார்க்கண்ட்காண்டி அறுநூத்தி எழுபது கோடிக்கு ஒதுக்கி இருக்காங்க அவ்வளோதான் சரிங்களா இந்த ரோடுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் இதில் என்ன பார்த்தோம் இரநூத்தி முப்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ நாலு கிலோமீட்டர் சரிங்களா மக்களே கரெக்டு தானா திரிவேந்திர சிங் ராவத்தின் முன்னாடி இருந்தார் இவர் திரத் சிங் ராவத்தா ஓகே 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 முன்னாடி பார்த்தீங்கன்னா திரிவேந்திர சிங் ராவத்துன்னு ஒருத்தவர் இருந்தார் இவர் திரத் சிங் ராவத் சரிங்களா இருந்தாலும் நான் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டுறேன் கமெண்டில் சரிங்களா ஸோ இதுலேருந்து என்ன கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஜார்க்கண்டுக்கு எத்தனை ரோட் ப்ராஜெக்ட் காண்டி கொடுக்குறாங்க எவ்வளோ அமௌண்ட்டு எந்த மினிஸ்ட்ரி வழங்குறாங்க சரிங்களா அப்படின்றத பார்த்துக்குங்க சரிங்களா ஜார்க்கண்டோட கேபிட்டல் ராஞ்சி கவர்னர் திரௌபதி முர்மு சிஎம் பார்த்தீங்கன்னா ஹேமத் சோரன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஜார்க்கண்ட் பற்றின ரீசன் நியூஸ் நம்ம பார்த்தோம்னா சாமார் அப்படின்னு ஒரு கேம்பெயின் கண்டக்ட் பண்ணாங்க ஊட்டச்சத்துக்காண்டி அதை மாதிரி செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து ப்ரைவேட் செக்டர் லோக்கலில் உள்ளவங்களுக்கே வந்து தரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ உத்தரகாண்ட் முன்னாடி திரிவேந்திர சிங் ராவத் இருந்தார் என் கண்ணுக்கு அது திரிவேந்திர மாதிரி தெரிஞ்சு ஸோ திரத் சிங் ராவத் ப்ரெசென்ட்டாக இருக்காரு சரிங்களா ஓகேவா க்ளியராக எல்லாத்துக்குமே புரிஞ்சா தெளிவா அதாவது இந்த இடத்த பார்த்துட்டு நான் அதை போய் உழப்பிட்டேன் புரிஞ்சா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரிவேந்திர சிங் ராவத்ன்னு இருக்கா என்னோட சிஎம் வந்து திரிவேந்திர சிங் ராவத் திரத் சிங் ராவத் இந்த இடத்த பார்த்து நான் கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன் மக்களே சரிங்களா திரிவேந்திர சிங் ராவத்துன்னு இருக்குல்ல இவர் பழைய சிஎம் திரத்து புது பயப்புள்ள கிளியர் எல்லாத்துக்குமே அடுத்து போயிடலாமா சரிங்களா இன்றைக்கி தான் பதவி ஏற்றுருக்காரு சூப்பர் 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 அடுத்து ஜார்க்கண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தெலுங்கானா நியூஸ் தெலுங்கானா கவர்மெண்ட் என்ன செய்கிறான்னு தெரியுமா இந்த பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா நாளில் ஸ்கூல் மூடி இருக்காங்க ஸோ ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் இரண்டாயிரம் ரூபாய் பணமும் இருபத்தஞ்சி கிலோ அரிசியும் கொடுக்குறாங்க சரிங்களா இதுதான் தெலுங்கானா வந்து பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் காண்டி பண்ணுற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிளியராக புரிஞ்சா ஸோ தெலுங்கானா சிஎம் பார்த்தீங்கன்னா கே சந்திரசேகர் ராவ் அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெலுங்கானா கேபிட்டல் ஹைதராபாத் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் சிஎம் கே சந்திரசேகர் ராவ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இரண்டாயிரம் ரூபாயும் இருபத்தஞ்சு கிலோ அரிசியும் ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சருக்கு ஸ்கூல் ரீஓபன் ஆகுற வரைக்கும் இந்த ஊதியமும் இந்த அரிசியும் வழங்குறாங்க காணா பாட்டு பண்ணா இரண்டாயிரம் ரூபா தருவாங்க அப்படின்னு ரீசன் நியூஸ் சரிங்களா தெலுங்கானா பத்தின ரீசன் நியூஸ் வந்து ஒரு ராமகுண்டம்ல ஒரு ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான் பார்த்தோம்ல ராமகுண்டம்ல ராமகுண்டம் தெலுங்கானால ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் வந்து செட் பண்றாங்க அப்படின்றத ட்ரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி டெஸ்க் பாத்தீங்கன்னா வந்து ஹைதராபாத் தெலுங்கானாவில் வந்து கச்சி பவுலி அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷன்ல செட் பண்றாங்க சரிங்களா கிளியரா எல்லாத்துக்குமே அடுத்து நம்ம காண்டாகிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு அதை காட்டுறேன் பாருங்க ராஜஸ்தான் கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க தெரியுமா இடபிள்யூஎஸ் கேட்டகரி இருப்பாங்கள அவங்க அந்த ஸ்டேட் எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்க தெரியுமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதுகிறாங்களில்ல அவங்களுக்கு பார்த்தினா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்குறாங்கயா இப்போது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் இப்போ எக்ஸாம்லாம் எழுதுகிறோம்ல பேங்க் எக்ஸாம் இப்போ ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் பிஓ முப்பத்தி மூணு வயசு வரையும் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ராஜஸ்தானில் நடக்கிற ஸ்டேட் எக்ஸாம்லாம் இருக்கும் பார்த்திங்களா அது எழுதுகிறவங்களுக்கு மேலாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸு எழுதிக்க ஒரு அஞ்சு வருஷம் உனக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்ட்டாங்க ஃபீமேலாக இருந்தால் பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்னா இடபிள்யூஸ் கேட்டகிரிக்கு நல்லா புரிஞ்சிக்கோங்க இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டேட் எக்ஸாம் எழுதுறாங்கள ராஜஸ்தானில் நடக்கிற ஸ்டேட் எக்ஸாம் எழுதுறாங்கள சரிங்களா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இவங்க இடபிள்யூஎஸ்னால் எக்கனாமிக்கல்லி வீக்கர் செக்ஷன் சரிங்களா ஸோ ஸ்டேட் எக்ஸாம் ராஜஸ்தானில் நடக்கும் அந்த எக்ஸாமுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கான் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட் எக்ஸாம் ஒரு முப்பது வயசு வரை எழுதலான்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இடபிள்யூஎஸ் கீழே இருந்தாங்கன்னா மேலாக இருந்தால் முப்பத்தஞ்சு வயசு வரையும் எழுதலாம் ஃபீமேலாக இருந்தால் நாற்பது வயசு வரையும் எழுதலாம் அருமையான ஸ்கீமில் இது சரிங்களா இது நம்ம ஸ்டேட்டுக்கு வந்தால் எளவு சரமாக இருக்குமே ஸோ ராஜஸ்தான் கவர்மெண்ட் தான் இதை பண்ணியிருக்காங்க ஒரு ராஜாவால் தான் அவங்க மக்களுக்கு என்ன தேவைன்றதை பண்ண முடியும் ஸோ ஒரு ராஜா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்கியிருக்காரு ராஜஸ்தானில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ராஜஸ்தானோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் கவர்னர் பாத்தீங்கன்னா கல்ராஜ் மிஸ்ரா சிஎம் பாத்தீங்கன்னா அசோக் கெஹ்லாத் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க சரிங்களா கிளியர் எல்லாத்துக்குமே ராஜஸ்தான் தான் கொண்டு வராங்க இதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்க ராஜா பாருங்க பண்ணிக்கிட்டே இருக்காப்ல ஃப்ரீ அந்த ஸ்டேட்டில் உள்ள எல்லா சிட்டிசனுக்குமே ஃப்ரீ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி வந்து ராஜஸ்தான் தான் கொண்டு வந்தாங்க சரிங்களா அந்த மாதிரி இடபிள்யூஎஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ராஜஸ்தான் கொண்டு வந்திருக்காங்கன்ற தெரிஞ்சுக்குங்க இது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக ஹண்ட்ரட் நர்சரி ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து செட் பண்ணுறாங்க சில்ட்ரனுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்குறதுக்காண்டி கிளியராக புரிஞ்ச எல்லாத்துக்குமே ஓகேயா அடுத்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா ஊசி போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி க்ரூசிங் கர்வ் அப்படின்னு ஒரு கேம்பெயின் கண்டக்ட் பண்ணுறாங்க சரிங்களா வேக்சினேஷனோட கொரோனா ஊ வேக்சினேஷனோட இம்பார்ட்டன்ஸ் எல்லோரும் போட்டுக்கணும் அப்படின்றத வந்து தெரியப்படுத்துகிற மாதிரியும் முக்கியமாக நாற்பத்தஞ்சு வயசு மேலே உள்ளவங்களாம் வந்து இந்த கொரோனா ஊசி அவங்களுக்கும் போய் சேரணும் அவங்களும் போட்டுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கேம்பெயின் சரிங்களா இதை லான்ச் பண்ணி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரளா சிஎம் பின்ராய் விஜயன் கேரளா கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரிஃப் முகமது கான் கேரளாவோட கேபிட்டல் திருவனந்தபுரம் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க சரிங்களா ஸோ க்ரூஷிங் கர் நேற்று ஒரு வேக்சினேஷன் நியூஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா என்ன நியூஸு இன்யாஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா ஓசி போட்டுக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணாங்க இன்யாஸ் அப்படின்றவங்க அப்படின்னு நேற்று ஒரு நியூஸ் பார்த்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளா பார்த்தீங்கன்னா க்ரூஷிங் கர் அப்படின்னு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ரீசன் நியூஸ் பார்த்தீங்கன்னா கேரளா டியூபர் க்ளோசிஸ் எராடிகேஷன் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹானர் வாங்கியிருக்கு அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் யுனிவர்சிட்டி கேரளா யுனிவர்சிட்டி ஆஃப் டிஜிட்டல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் ஆஃப் கேரளா வந்து இனாகரேட் பண்ணி வச்சிருக்காரு இதுதான் கேரளா பற்றின ரீசன் நியூஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்குது சரிங்களா அடுத்து பேங்கிங் அதாவது முகேஷ் அம்பானி அனில் அம்பானி மேல வந்து இருபத்தஞ்சு கோடி வந்து செபி ஃபைன் போட்டிருக்காங்க சரிங்களா இந்த ஸ்டாக் ப்ராப்ளத்தில் ஏதோ வந்து ஒரு ஊழல் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டாக்கோட பர்சன்டேஜஸ்லாம் ஏதோ இன்க்ரீஸ் பண்ணி ஏதோ ஒரு ஊழல் பண்ணியிருக்காங்க ஸோ அதற்காக பார்த்திங்கன்னா வந்து முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்கும் இருபத்தஞ்சு கோடி வந்து செபி ஃபைனாக போட்டிருக்கா சரிங்களா எந்த சட்டத்தின் கீழே இந்த ஃபைன் போடப்பட்டுச்சுனா செக்ஷன் ஃபிஃப்டீன் ஹெச் ஆஃப் செபி ஆக்ட் சரிங்களா அதற்கு கீழே இந்த ஃபைன் போடப்பட்டிருக்கு இதுதான் நியூஸ் ஸோ இதுலேருந்து என்ன கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் சொல்லாமட்டேன் பார்த்தீங்களா இதுலேருந்து என்ன எதிர்பார்க்கலான்னா யார் ரெண்டாயிரம் கிலோ ருப்பியும் இருபத்தஞ்சி கிலோ அரிசியும் கொடுக்குறாங்க சரியா இதை அனௌன்ஸ் பண்ணவர் யார் இல்லை யாருக்கு கொடுக்குறாங்க தெலுங்கானா பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் எந்த கேட்டகரிக்கு ராஜஸ்தான் கவர்மெண்ட் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க மேலுக்கு எத்தனை வருஷம் ஃபீமேலுக்கு எத்தனை வருஷம் ராஜஸ்தான் பற்றினா ஸ்டாட்டிக் நியூஸ் இவ்வளோ தான் கேட்பாங்க இதில் போகிறோம்னா க்ரூசிங் கருவு யார் லான்ச் பண்ணால் கேரளா அடுத்து கேரளா பார்த்தீங்கன்னா ரீசன் நியூஸ் அவ்வளோதான் அதாவது ஸ்டாட்டிக் நியூஸு அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்கும் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஃபைன் போடப்பட்டது சரிங்களா யார் ஃபைன் போட்டால் இல்லை செபியோட ஸ்டாட்டிக் நியூஸ் செபி ஃபவுண்டான தொண்ணூற்றி ரெண்டு செபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை செபியோட சேர்மன் அஜய் தியாகி அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை இன்றும் விட்டு தாண்டி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா செபி எந்த சட்டத்து கீழே வந்து இந்த அமௌண்ட்டை ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க எவ்வளோ தான் சரிங்களா அடுத்து ஃபஸ்ட்டு பை மந்த்லி மானட்ரி பாலிசி போட்டாங்க பார்த்தீங்களா அதாவது இதை வந்து மானட்ரி பாலிசினால் எதுக்குன்னு தெரியுமா அதை சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் மானட்ரி பாலிசின்றத பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் மானிட்டரி பாலிசின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியில் வந்து இன்ஃப்ளேஷனும் நடந்துடக்கூடாது டீஃப்ளேஷனும் நடந்துடக்கூடாது அந்த லிக்விடிட்டி வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகணும் ஒரு நாட்டுக்குள்ளே பணப்புழக்கம் ஸ்டேபுளாக மெயின்டைன் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதாக இந்த மானிட்ரி பாலிசி சரிங்களா இதை இப்போ இந்த மானிட்ரி பாலி அப் ஆர்பிஐ இருக்கான்னு ஆர்பியோட செட் என்னென்னா நாட்டுக்குள்ள பண பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகவும் போயிடக்கூடாது கம்மியாகவும் போயிடக்கூடாது ஒரு ஸ்டேபிளான நிலைமையில இருக்கணும்னு சொல்லி ஒரு கமிட்டி உருவாக்குறான் அந்த கமிட்டிக்கு பேர் தான் மானிட்ரி பாலிசி கமிட்டி இதில் ஆறு பேர் கொண்ட மெம்பர் இருப்பாங்க சரிங்களா ஸோ இவங்க உருவாக்கின்தான் இந்த மானிட்ரி பாலிசி ஸோ ஆர்பிஐ உருவாக்குனது தான் ஸோ இந்த மானிடரி பாலிசி கமிட்டி வந்து மானிட்ரி பாலிசின்றதை உருவாக்குனாங்க ஸோ இந்த மானிட்ரி பாலிசியில் பார்த்தீங்கன்னா சில பாலிசி ரேட்ஸ் இருக்கு அதுதான் இந்த ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு எம்எஸ்எஃப் பேங்க் ரேட்டு ரிசர்வ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ எஸ்எல்ஆர் ஸோ ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா வந்து இந்த மானிடரி பாலிசி ரேட்ஸை வந்து அப்போ உள்ள அட்மா அந்த அட்மாஸ்பியர் அந்த அந்த எக்கனாமி எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த ரேட்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்க இப்போ பை மந்த்லி மானிடரி பாலிசி போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒரு வருஷத்துக்கு எத்தனை பை மந்த்லி மானிட்ரி பாலிசி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க மக்களே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா கிளியரா ஸோ ரேட்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை அப்படியே தான் இருக்கு அதனால நீங்கள் வந்து எதுவும் வந்து உழப்பிக்க வேணாம் ஸோ ஆர்பிஐ ஹெட் கவா்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிரா கவர்னர் சக்திகாந்த் தாஸ் சக்திகாந்த் தாஸ் இருபத்தி ஐந்தாவது கவர்னர் ஆர்பிஐ ஃபார்ம் ஆனது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இப்போ ரீசெண்ட்டாக ஏதோ எக்ஸாமில் கேட்டாங்க போல எனக்கு தெரிஞ்சு ஆர்பி அட்டண்டன்ல நினைக்கிறேன் ஒரு மேடம் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க சரிங்களா சார் அந்த ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டேட்டு கேட்டிருந்தாங்க சார் நீங்கள் சொன்னது அப்படின்னு சொல்லி அதனால நான் சொல்றதெல்லாம் நீங்கள் காதில் வாங்காட்டியும் பரவாயில்ல சரிங்களா பாருங்கள் கண்ணில் பாருங்கள் அதுலையாவது மைண்டுக்குள்ளே போகும் சரிங்களா சூப்பர் சூப்பர் ஆறு முறை பை மந்த்லி மான் பாலிசி போடுவாங்க அருமை அருமை ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த டெபாசிட் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் டெபாசிட் லிமிட் பார்த்திங்கன்னா டூ லேக்ஸாக மாற்றிருக்காங்க அதை மாதிரி எஸ்பிஐக்கு பார்த்திங்கன்னா வந்து இரண்டு கோடி வந்து ஃபைன் போட்டிருக்காங்க இது ஆர்பிஐ ரீசண்டாக பண்ண சம்பவங்கள் அப்படின்ற தெரிஞ்சுக்கங்க ஸோ ஒரு ஒரு இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை போடப்படுகிறதுனா ஒரு வருஷத்துக்கு ஆறு முறை இரண்டு மாதம் வரும் ஸோ ஆறு முறை மை மந்த்லி பாலிசி சரிங்களா ஸோ மினிமம் நாலு முறை போடுவாங்க மேக்சிமம் ஆறு முறை போடுவாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த பை மந்த்லி மான்றி பாலிசி மினிமம் நாலு முறை போடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சரிங்களா இப்போ பாருங்கள் ஏப்ரல் இப்போ போட்டிருக்காங்க மார்ச்சில் எண்டில் போட்டிருக்காங்களா பாருங்கள் ஸோ மினிமம் நாலு முறை போடுவாங்க மா மேக்ஸிமம் ஆறு முறை போடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க சரிங்களா ஸோ அடுத்து ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரிவார்ட்ஸ் ஒன் டூ த்ரீ அப்படின்னு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு கொண்டு வந்திருக்காங்கய்யா இதை பற்றி புரிகிற மாதிரி சொல்லணும்னா பேமெண்ட்ஸ் பேங்க்கில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த பயபுள்ளைய வந்து ஒன் டூ த்ரீ இந்த ரிவார்ட்ஸ் ஒன் டூ த்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறையா கேஷ்பேக் ஆஃபர் கிடைக்கும் இந்த ரிவார்ட்ஸ் ஒன் டூ த்ரீ அக்கௌண்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்வலாக வந்து டூ நைன்டி நைன் அப்படின்ற ஃபீஸ் வந்து வாங்குகிறாங்க ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கு ஆனால் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சு இந்த பில் பேமெண்ட் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து நிறைய கேஷ் பேக் ஆஃபர் கொடுக்குறாங்க ஏர்டெல் இருக்கா இல்லை சரிங்களா அவங்க பார்த்தீங்கன்னா கேஷ் பேக் ஆஃபருக்காண்டி ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொண்டு வந்திருக்காங்க ரிவார்டு ஒன் டூ த்ரீ அதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தொம்பது ரூபா அவ்வளோதான் சரிங்களா இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா இது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு இதுக்கு பிளாட்டினம் கார்டும் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மானிட்ரி பாலிசி ரேட்ஸ் படிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது ஸோ அடுத்து ஏர்டெல் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் டெல்லி அது ஃபவுண்டானது இரண்டாயிரத்தி பதினேழு அதை மாதிரி அதோட சிஇஓ அனுபராத்தா பிஸ்வாஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இதுதான் ஏர்டெல் பொறுத்த நியூஸு ரிவார்ட்ஸ் ஒன் டூ த்ரீ எந்த பேமெண்ட்ஸ் பேங்க் கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம் ஸோ பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது இதிலிருந்து சில முக்கியமான கேள்விகள் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து யாரோட கமிட்டிக்கு கீழே உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நச்சிக்கட் மோல் சரிங்களா பேமெண்ட்ஸ் பேங்கோட டெபாசிட் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் இப்போ ஆர்பி அப்டேட் பண்ணான்ல டூ லேக்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்து அதாவது ஜீப் இண்டியா இந்த கார் பார்த்துருப்பீங்க எல்லாருமே இங்கே ஜீப்னு எழுதி ஒரு கார் இருக்கும் பார்த்தீங்களா அது ஜீப் இண்டியாவோடது தான் ஸோ ஜீப் இண்டியா நிறுவனமும் ஆக்சிஸ் பேங்க்கும் சேர்ந்து ஒரு டையப் வைக்கிறாங்க சரிங்களா ஜீப் ஃபினான்சியல் சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணுறதுக்காண்டி இது எதற்காக ஜீப் ஃபினான்சியல் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜீப்பு கார் கீறு வாங்கினீங்கன்னா வந்து லாங் டேமில் வெஹிக்கிள் லோன் வந்து ஆக்ஸிஸ் இருந்து வாங்கிக்கலாம் அதுக்கான ஒரு ஃபினான்சியல் சர்வீஸ் தான் அது நான் சொல்கிறது புரிஞ்சா தெளிவாக புரிஞ்சா ஜீப் இண்டியாவும் ஆக்ஸிஸ் பேங்க்கும் ஒரு டையை வச்சுருக்காங்க எதற்காகனா ஆக்சிஸ் பேங்க்கில் நான் இப்போ கார் வாங்குறேன்னு வச்சுக்கங்களேன் ஆக்ஸிஸ் பேங்கில் லாங் டேர்மாக வெஹிக்கிள் லோன் வாங்கிக்கலாம் இந்த பர்பஸ்க்காண்டி காண்டி வந்து இந்த டைப் ஸோ ஆக்சிஸ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை மகாராஷ்டிரா ஆக்ஸிஸ் பேங்க் டாக்லைன் தில்சே ஓப்பன் ஆக்ஸிஸ் பேங்க் எம்டிஎன்சிஓ அமிதாப் சௌத்ரி ரீசண்டாக ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா வியர் அண்ட் பே அப்படின்னு ஒரு வியரபிள் டிவைஸ் வந்து கொண்டு வந்தாங்க அதை மாதிரி ஆக்சிஸ் பேங்கோட யூகே சப்சியை வந்து ஓப்பன் பேடி கிட்ட வந்து வித்தாயங்க சரிங்களா இதுதான் பேங்க் பார்த்தீங்கன்னா ரீசன் உங்களுக்கு குழு என்ன தெரியுமா ஆக்சிஸ் பேங்க்ல வேலை பார்க்குறீங்களா ஜீப்பு தரலாம் இதுதான் உங்களுக்கான குழு ஸோ ஆக்சிஸ் பேங்க்ல வேலை பார்த்தா ஜீப்பு கிடைக்கும் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா குழு என்னா ஏர்டெல் சரிங்களா ஸோ ஏர்டெல் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த கால் சென்டர் ஒன் டூ தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தவும் இரண்டு எழுத்தும் மூன்றை எழுத்தும் கொண்டு வந்தாங்க வச்சுக்கோங்க சரிங்களா ஒன் டூ த்ரீ ஏர்டெல் ஒன் டூ த்ரீ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஹச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா கேரளா பேஸ்டு அசட் மேனேஜ்மெண்ட் ஃபேம் சரிங்களா அதாவது கேரளாவை சேர்ந்த ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அசட்டை மேனேஜ் பண்ணுவாங்க சொத்தெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பாப் மேனேஜ் பண்ணுறவங்க இருப்பாங்கள்ல அந்த ஒரு கம்பெனியை வந்து இருக்குது கேரளாவில் அதோட பத்து பர்சன்டேஜ் ஷேரை வந்து ஹச்டிஎஃப்சி வாங்குகிறான் புரிஞ்சா டென் பர்சன்டேஜ் ஷேரை வந்து ஹெச்டிஎஃப்சி வாங்குகிறான் க்ளியராக எல்லாத்துக்குமே ஸோ ஹெச்டிஎஃப்சிஓ பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிரா எம்டிஎன்சிஓ பார்த்தீங்கன்னா சசிசா ஜெகதீஷன் டாக்லைன் வி அண்டர்ஸ்டாண்ட் யூர் வேர்ல்டு அருமை 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 ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இப்படி டையை போச்சாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நியூஸ் ரீசெண்டாக நடந்துச்சு அதை நான் சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் எஸ்பிஐயும் டாட்டாவும் ஒரு டையை போச்சாங்க அதை மாதிரி கர்நாடகா பேங்க்கும் மாருதி சுசுக்கும் இந்த மாதிரி கார் வாங்குறதுக்கு லோன் வழங்குற மாதிரி சரிங்களா ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக ரெண்டு கைய பார்த்து எஸ்பியும் டாட்டாவும் கர்நாடகாவும் மாருதி சுசுக்கியும் சரிங்களா அருமை 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 ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹச்எப்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா பெஸ்ட் பேங்க் ஃபார் எஸ்எம்இ அப்படின்னு வந்து ஏசியா மணி அவார்டு வழங்கியிருக்காங்க இந்தியா பெஸ்ட் பேங்க் ஃபார் எஸ்எம்இன்ற அவார்டு ஹச்ரிஎப்சி கிடச்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் இதில் இதுலேருந்து என்ன கேட்கலான்னா ஹச்டிஎஃப்சியோட ஸ்டாட்டிக் நியூஸ் கேட்கலாம் இல்லை ஹெச்டிஎஃப்சி எத்தனை பேர்சென்டேஜ் ஸ்டாக் வந்து கேரளா பேஸ்ட் அசட் மேனேஜ்மெண்ட் ஃபேமில் வாங்குனாங்க அப்படின்னு கேட்கலாம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் அக்தாரி அப்படின்னு சொல்லி பேகம் ஆத்தர் இருக்காங்களே அவங்கள பற்றின ஒரு புக்கு சரிங்களா அக்தாரி தி லைஃப் அண்ட் மியூசிக் ஆஃப் பேகம் ஆத்தர் அப்படின்னு ஒரு புக்கு வந்து ஹிந்தியில் அவங்கள பற்றி இருக்குது சரிங்களா அதை இப்போ இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிஷ் தனிஜா சரிங்களா அந்த புக்கோட எடிட்டர் எடிட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாட்டின்ரா மிஸ்ரா அந்த புக்கோட பப்ளிஷர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேர்பர் கோலின்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த புக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி இந்த புக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ஹிந்தியில் ரிலீஸ் ஆயிருக்கு இதோட டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் வெர்ஷனை வந்து இப்போ கொண்டு வராங்க ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது யாருன்னா மனிஷ் தனேஜா அதை எடிட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யாத்தீந்திர மிஸ்ரா அதை பப்ளிஷ் பண்ணுறவங்க யாருன்னா ஹார்பர் கோலின்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க சரிங்களா இது பார்த்தீங்கன்னா பேகம் ஆத்தர் அவங்க ஒரு பாடகி அவங்களோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு அவங்கள பற்றி இவங்க அந்த பேகம் அக்தர் அவங்கள பற்றிலாம் அந்த புக்கில் இருக்கும் சரிங்களா க்ளியர் எல்லாத்துக்குமே ஸோ இதில் இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா டிரான்ஸ்லேட்டர் யார் எடிட்டார் யார் அந்த புக்கோட நேம் என்ன அந்த இங்கிலீஷ் வெர்ஷனை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணது யார் இது கேட்கலாம் சரிங்களா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி சமரிசோனியோட ஒரு புக் வந்துச்சு அதை மாதிரி நேம்ஸ் ஆஃப் த உமன் அப்படின்னு சொல்லி ஜீ தாயில் அவங்கள பற்றின ஒரு புக்கு வந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க க்ளியராக எல்லாத்துக்குமே ஓகேவா அடுத்த கேள்வி ஆக்டர் திவ்யா தத்தா திவ்யா தத்தா இவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நிறையா ஹிந்தி நாடகங்கள் படங்கள்லாம் வருவாங்க உங்களுக்கு இவங்களை பற்றி புரிகிற மாதிரி ஒரு சொல்லணும்னா டெல்லி சிக்ஸ்ன்னு ஒரு படம் இருக்குது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா மசக்கல்லி மசக்கல்லின்னு ஒரு பாட்டு இருக்கும் நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மசக்கல்லின்னு ஒரு சாங்கு அது பார்த்தீங்கன்னா டெல்லி சிக்ஸ் படத்தில் வரும் அந்த படத்துலேயே இவங்க ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க இவங்க ஒரு பஞ்சாபி ஆக்டர் பான் உமன் சரிங்களா ஸோ இவங்க இப்போ ஒரு 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 புக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஆடியோ புக்கா அதாவது திவ்யா ததா பார்த்தீங்கன்னா மீ அண்ட் மா அதாவது அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் உள்ள ரிலேஷன் பற்றின ஒரு புக்கு மதர் டாட்டர் அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பற்றின ரிலேஷன் பற்றின ஒரு புக்கு சரிங்களா ஸோ அந்த புக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆடியோ ஃபார்மெட்ல ரிலீஸ் பண்றாங்க இரண்டாயிரத்தி வடிவமாக ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபார்மட்ல வந்து ரிலீஸ் சரிங்களா ஸோ இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா தத்தா தான் சரிங்களா அந்த புக்கை பப்ளிஷ் பண்றவங்க யாருன்னா பென் குயின் இந்தியா தான் இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க சரியா ஸோ அவ்வளோதான் இதில் ரொம்ப வேற எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை ரீசண்ட்டாக மனோகர் பறிக்கட்டோட பிரில்லியன் மைண்ட் சிம்பிள் லைஃப்னு சொல்லி ஒரு புக்கை வந்து நிதின் கோகலே பார்த்திங்கன்னா வந்து எழுதியிருந்தாரு அதை மாதிரி நம்ம எக்ஸாம் வாரியர்ஸு நரேந்திர மோடிஜி எழுதின புக்கு அதுவும் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா க்ளியர் எல்லாத்துக்குமே அடுத்து இந்த புக்கு நியூஸெல்லாம் நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது அந்த புக்கு பேர் அந்த புக்கை யார் எழுதுனா அந்த புக்கோட பப்ளிஷர் இதுதான் ரொம்ப முக்கியம் பட் இந்த மாதிரி வரும்போது டிரான்ஸ்லேட்டர் யார் எடிட்டர் யாருன்னு இந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணி கொடுக்கும்போது நம்ம படிச்சுக்க வேண்டியது சரிங்களா ஸோ இந்த புக்கோட பப்ளிஷர் பார்த்தீங்கன்னா பென் குவின் ரேண்டம் ஹவுஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா க்ளியர் எல்லாத்துக்குமே அடுத்து நேஷ்னல் அதாவது இந்த வெடி பொருள் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்ப்ளோசிவ் ஆகக்கூடிய அந்த வெடிகுண்டுகள் எக்ஸ்ப்ளோசிவ் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து டிடெக்ட் பண்ணணும் அதை ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு சென்சார் அதோட பேர் நானோ ஸ்னிஃபர் அதை வந்து யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு இதை டெவலப் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி பாம்பே சரிங்களா இதை டெவலப் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஐஐடி பாம்பே அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க சரிங்களா ஸோ இந்த நானோஸ்லிஃபர் எதை இதை டிடெக்ட் பண்ணுன்னா மில்ட்ரி ஹோம் மேட் எக்ஸ்ப்ளோசிவ் எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் யார் எஜுகேஷன் மினிஸ்டர் நேற்று கூட ஒரு நியூஸ் பார்த்தோம் சரிங்களா அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிக்கு பார்த்திங்கன்னா வந்து சார்ஃபாக் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லை மை நெப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்மை வந்து என்சிடி போர்ட்டலில் வந்து கொண்டு வந்தார் ரமேஷ் போக்ரியால் நிஷாங்கு சரிங்களா ஸோ இதுதான் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் பார்த்தீங்கன்னா ரீசன் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ நரேஷ் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்கோட கான்ஸ்டியூன்சி பார்த்திங்கன்னா ஹரித்வார் உத்தரகாண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ ஐஐடி பாம்பே டெவலப் பண்ண அந்த ட்ரேஸ் பண்ணுற எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியலை ட்ரேஸ் பண்ணுற அந்த டிடெக்டரோட பேர் நானோ ஸ்ரீஃபர் சரிங்களா இதை கேட்பாங்க எந்த இன்ஸ்டியூஷன் டெவலப் பண்ணாங்க எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணாங்க அதோட பேர் என்ன இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அடுத்து அதாவது இந்தியா இருக்கா இல்லை அவங்களும் சேச்சல்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விர்ச்சுவல் சமிட் நடத்துனாங்க நம்ம நரேந்திர மோடிஜியும் சேச்சல்ஸோட பிரசிடென்ட் இந்த ராம் கால்வான் நம்ம நமோஜியும் அந்த விர்ச்சுவல் வந்து அட்டன் பண்ணாங்க இப்ப சரிங்களா சோ அதுல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதுல பாத்தீங்கன்னா வந்து இந்தியா சேச்சல்ஸ்காண்டி சில விஷயங்கள் வழங்குறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நூறு கோடி மதிப்புள்ள ஒரு பேட்ரோல் வெசல் பேட்ரோல் வெசல் மீன்ஸ் இந்த ரோந்து பணிக்காக இருக்க கப்பல் பிஎஸ் ஜோரோஸ்டர் ஜோரஸ்டர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா சேச்சல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து வழங்குறாங்க அதே மாதிரி கிஃப்ட் பண்றாங்க சரிங்களா கிஃப்ட் பண்றாங்க இது இது மட்டும் இல்ல ஆல்ரெடி இரண்டாயிரத்தி அஞ்சில் பிஎஸ் எஸ் டோபாஸு பி கான்ஸ்டன்ட்டு அடுத்து பேட்ரோல் போட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் கிஃப்டா நிறைய வழங்கியிருக்காங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு ஏதாவது வழங்கணுமா இல்லையா நமக்கு வழங்க ஏதாவது அங்கே வழங்குறீங்க ஸோ ஹண்ட்ரட் கிரோடு மதிப்புள்ள பேட்ரோல் வெசல் வந்து வழங்குறாங்க ஸோ ஃபோர்த்து பேட்ரோல் விசல் இது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி மூணு வழங்கியிருக்காங்க என் பைய பிள்ளைங்க ஃபோர்த்து பேட்ரோல் விசல் பிஎஸ் ஜோரோஸ்டரை வந்து வழங்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நூறு கோடி மதிப்புள்ள ரோந்து பணிக்காக இருக்க கப்பல் அது மட்டும் இல்லை ஒன் மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட்டை வந்து வழங்குறாங்க சரிங்களா ஒரு டென் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை வந்து இனாக்ரேட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் அதோட சேர்ந்த ஒரு நியூஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ சேச்சல்ஸோட கேபிட்டல் விக்டோரியா சேச்சல் கரன்சி சேச்சோலியஸ் ருபி சேச்சல்ஸ் எந்த காண்டினெண்டில் இருக்குன்னா ஆஃப்ரிக்காவில் சேச்சல் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா தேவல் ராம்காலவான் அவர் வந்து ஃபிஃப்த்து பிரசிடென்ட் ஆஃப் சேச்சல் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க சரிங்களா கிளியர் எல்லாத்துக்குமே இன்றைக்கி நம்ம சென்னை மேட்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம் சரிங்களா நம்ம சென்னை ஜெயிக்கும் போதெல்லாம் வீடியோ கோஸ் ஆஃபர் விளான்னு கணிஷ்ஜி தான் அந்த பிளான் ஐடியா கொடுத்தாரு அவரே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார் சரிங்களா சார் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக மோடிஜி பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டோட விர்ச்சுவல் சமிட்டும் மார்க் ரூட்டேட அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா பெட்ரோல் இல்லையா சிந்துஜா மேம் பெட்ரோல் இல்லை பெட்ரோலு கிடையாது பேட்ரோலு பேட்ரோல் பேட்ரோல் வெசல்னா ரோந்து பணிக்காக இருக்கக்கூடிய கப்பல் அதுதான் பேட்ரோல் வெசல் சரிங்களா கிளியரா பெட்ரோல் கொடுக்குறா நினைச்சிங்களா காண்டாயிருப்பீங்களா என்னடா நமக்கு பெட்ரோல் இவ்வளோ காசுல கொடுக்குறீங்க அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறீங்கன்னு நினச்சிருப்பீங்கள சரி அடுத்து பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா வந்து ஆறாவது வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த முத்ரா அப்படின்னாலே வந்து எல்லாத்துக்குமே தெரிய வேண்டியது என்னன்னா ஐடிபிஐ அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதோட சப்சிடி தான் வந்து சிட்பி சரிங்களா சிட்பியோட கீழே தான் இந்த முத்ரா ஸோ முத்ரா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனான்னு பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணாரு இந்த முத்ரா யோஜனா எதுக்காண்டி இந்த சிறு குறு தொழில் பண்ணுறாங்கள ஸோ அவங்களுக்குலாம் லோன் தான் இந்த முத்ரா அடிக்கடி 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 கேட்கப்பட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை மார்க் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்யா முத்ரா ஒரு காலத்துலலாம் முத்ரா இல்லாமல் கொஸ்டினே இருக்காது முத்ரால பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லோன் வழங்குறாங்க அதற்கு ஒவ்வொரு பெயர் கொடுத்துருக்காங்க சரிங்களா சிஷு கிஷோர் தருண் சிசு லோனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பதாயிரம் வரை வழங்குவாங்க சரிங்களா அதே மாதிரி கிஷோர் லோன் பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரை வழங்குவாங்க தருண் லோன் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரை வழங்குவாங்க சரிங்களா இதுதான் இதோட ஹைலைட் பாயிண்ட்டே முத்ரா யோஜனா லான்ச் ஆனது இரண்டாயிரத்தி பதினஞ்சு இதையும் பார்த்து வச்சுக்கோங்க முத்ரா எப்போ லான்ச் ஆணுச்சு லான்ச் பண்ணது யாரு மோடிஜி சரிங்களா அந்த லோன் டைப் அதை மட்டும் பார்த்துக்குங்க சரிங்களா அடுத்து போயிடலாமா கடைசி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனோட ட்ரஸ்ட் ஃபண்டுக்கு அஞ்சு லட்சம் யூஎஸ் டாலர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க டெரரிசம் ஒழிக்கிறதுக்காக நல்லா கவனிங்க யுனைடெட் நேஷன் ட்ரஸ்ட் ஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா அஞ்சு லட்சம் யூஎஸ் டாலர் வந்து டெரரிசம் ஒழிக்கிறதுக்காண்டி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க

எல்லாருக்குமே வந்து ஃபோன்பே கூகுள் பே தெரியும் இந்த பிம் ஆப் பற்றி சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன் தெரிய வாய்ப்பு இல்லைன்னா ஃபோன்பே ஒரு லட்சம் வரை சென்ட் பண்ணலாம் அப்படியே வந்து அதில் எப்பயுமே ஸ்டக் ஆகாது டக்கு டக்குன்னு மணி போகும் சென்ட் ஆகும் வரும் இந்த கூகுள் பே ஒன்றத்துக்கு இல்லை நம்ம அவசரத்துக்கு ஒரு நூறுரூவா சென்ட் பண்ணாலும் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஃபெயில்டு ஃபெயில்டுன்னு வந்துடும் சரிங்களா ஸோ அதனால் நமக்கு மெயினாக இந்த யூபிஐ ஆப் அப்படின்னாலே வந்து ஃபோன்பேன்னு மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரியும் என்பிசியை லான்ச் பண்ண இண்டியன் யூபிஐ ஆப் தான் இந்த பிம் சரிங்களா பிம்மோட அப்ரிவேஷன் பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி அடிக்கடி இந்த பிம்மோட அப்ரிவேஷனு இந்த நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா இதில் இருந்தெல்லாம் கேள்வி வந்திருக்கு நான் அதுக்காக தான் இங்கே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி மார்க் பண்ணி கொண்டு வந்தேன் இதில் உள்ள எல்லாமே அடிக்கடி கேட்டிருக்காங்க ஸோ இதுலேருந்து ஒரு மார்க் நம்ம கன்ஃபார்மாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி இந்த வந்து பண்ணது பதினாறுல இந்த பண்ண பயபுள்ள யாருன்னா நம்ம நரேந்திர மோடி ஜி இந்த ஆப்பை டெவலப் பண்ணது யாருன்னா என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் நாற்பதாயிரம் தான் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து அனுப்ப முடியும் நான் சொல்றது புரிஞ்சா இப்போ ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் நிறைய அக்கௌண்ட் இணைச்சிருப்பீங்க பெர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் அக்கௌண்ட் வந்து பிம்புல இணைச்சி வச்சிருக்கீங்கன்னா அக்கவுண்டில் இருந்து மேக்சிமம் ஃபார்ட்டி தௌசண்ட் தான் ஒரு நாளைக்கு அனுப்ப முடியும் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இருபதாயிரம் தான் மேக்ஸிமம் அனுப்ப முடியும் இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கங்க எல்லாருக்குமே இதில் டவுட் வருது ஒரு நாளைக்கு நீ ஆயிராயிரமா அனுப்புகிற சரியா ஆனால் தாண்டி அனுப்ப முடியாது ஒரு நாளைக்கு உனக்கு அனுப்புகிற லிமிட்டு மேக்ஸிமம் லிமிட்டு நாற்பதாயிரம் சரியா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரே டைமில் வந்து நாற்பதாயிரம் அனுப்பலாமான்னு கேட்டால் அனுப்ப முடியாது அதுதான் அந்த மேக்ஸிமம் டுவெண்ட்டி கே பர் டிரான்சாக்ஷன் மீன்ஸ் மேக்சிமே ஒரே ஒரு தடவை நீங்கள் அனுப்புறீங்கன்னா இருபதாயிரம் தான் அனுப்ப முடியும் அப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் மேக்சிமமாக அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருபதாயிரம் இருபதாயிரமாக ரெண்டு தடவை அனுப்பிக்கலாம் புரிஞ்சுங்களா ஸோ பிம்மு எத்தனை லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குன்னு கேட்பாங்க பதினாறு லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது இவங்களோட பார்ட்னர்ஸ் நூற்றி இருபது பேங்கிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா கிளியர் எல்லாத்துக்குமே ஓகேவா இந்தா சுதர்சன் ஓகேவா எல்லோருக்கும் புரிஞ்சா இந்த பிம் ஆப்பை வந்து இந்தா இந்த பிம் ஆப்பை பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாயிரத்தி பதினாலில் மோடிஜி லான்ச் பண்ணியிருக்காரு பிம் ஆப்ன்றது ஒரு யூபிஐ ஆப்பியா சரியா இந்த ஃபோன்பே மாதிரி பிம்மு என்பிசிஏட இந்தியன் ஆப் இது சரிங்களா என்பிசிஏ லான்ச் பண்ணது கவர்மெண்ட்டோடது சரிங்களா ஃபோன்பே பார்த்தீங்கன்னா வந்து பேங்கிங் பப்ளிக் செக்டார் பேங்கெல்லாம் வச்சு அவங்கெல்லாம் பவர்டு போய் வச்சுருப்பாங்க தான் இந்த பிம் ஆப் சரிங்களா இது எல்லாத்தையும் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஒரு மார்க் நீங்கள் நச்சு நடிச்சிருவீங்க அதை மாதிரி த்ரீ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இதில் இருக்கு த்ரீ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இதில் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி கொஸ்டின்ல கூட இந்த பிம்மை பற்றி கேட்டிருக்காங்க அப்போ எவ்வளோ முக்கியன்றதை பார்த்துக்கோங்க சரிங்களா பேங்க் எக்ஸாமில் தானே கேட்பாங்க போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமான்னு தெரில யூபிஎஸ்சி எக்ஸாமில் பிம்மை பற்றின கேள்வி வந்துருந்துச்சு சரிங்களா பிம்மு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக சிக்ஸ்டீன் லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குதுன்னு அவங்க சைட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லாங்குவேஜை அப்டேட் பண்ணால் நானும் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் ஸோ டக்கு டக்கு டக்குன்னு ஸ்டாட்டிக்கை பார்த்துருவா இந்த வன்ட்டேன் 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 ஒரு அஞ்சு நிமிஷம் மக்களே ஒய்ஃபுதையா வெளியே கூட்டு போகணுன்னு ஒரே ஒரு இது நான் போயிட்டு வந்துடுறேன் சரிங்களா டப்பு டப்பு டப்புன்னு ஸ்டாட்டிக்கை பார்த்துருவோமா ஸோ ஐசிசிஆர் டைரக்டர் ஜெனரல் சி தினேஷ் பட்நாயக்கு ஹெட் கோார்ட்டர்ஸ் நியூ டெல்லி வாடா ஹெட் கவார்டர்ஸ் மானிட்டல் கனடா ஃபவுண்டர் டிக் பவுண்டு செபி ஃபார்ம் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு செபியோட ஹெட் கோார்டர்ஸ் மும்பை செபி சேர்மன் அஜய் தியாகி ஆர்பிஐ ஹெட் கவார்டர்ஸ் மும்பை மகாராஷ்டிரா ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் அன்னைக்கு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் டெல்லின்னு போட்டுருந்துருப்பேன் ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸே மும்பை தான் சரிங்களா மும்பை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார்மேஷன் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சரிங்களா ஸோ ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்கோட சிஇஓ அனுபிராத்தா விஸ்வாஸ் ஹெட் கவார்டர்ஸ் நியூ டெல்லி ஃபவுண்டர் இரண்டாயிரத்தி பதினேழு ஆக்ஸிஸ் பேங்க் கமன்சர் ஆப்ரேஷன் நைன்டீன் நைன்டி ஃபோர் ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா டாக்லைன் தில்சே ஓப்பன் ஹெட் கவாட்டர்ஸ் மும்பை மகாராஷ்டிரா சிஓ அமிதாப் சௌத்ரி சரிங்களா மக்களே பிம் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா வந்து மாதம் மாதம் இங்கே எதாவது லாங்குவேஜை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க நான் ஒரு வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணேன் ஒரு ரெண்டு மூணு வெப்சைட்டில் பதினாறு லாங்குவேஜ் தான் இருந்துச்சு பட் டுவெண்ட்டி லாங்குவேஜ் வந்திருக்குன்னு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ அஃபீஷியல் வெப்சைட்டில் நான் செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ எக்ஸாம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எத்தனை லாங்குவேஜ் அப்டேட் ஆயிருக்குன்றதை பார்த்துக்குங்க சரிங்களா எத்தனை லாங்குவேஜ் வந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துக்குங்க சரிங்களா டுவெண்ட்டி லாங்குவேஜ் இருக்குன்னு எல்லாருமே கமெண்ட் போடுறீங்க அதை நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணி கமெண்ட்டில் போடுறேன் சரிங்களா ஹச்டிஎஃப்சி பேங்க்கோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிரா எம்டிஎன்சிஓ சசீதர் ஜெகதீசன் டாக் டாக்லைன் வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ல்டு சரிங்களா அடுத்து கண்ட்ரி ஸ்டேட்டு சேச்சல்ஸ் கேபிட்டல் விக்டோரியா சேச்சல்ஸ் கரன்சி பார்த்திங்கன்னா வந்து சேச்சல் ரூபி சேச்சல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து காண்டினென்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்குது கேபிட்டல் ஆஃப் யூகே லண்டன் கரன்சி பவுண்ட் ஸ்டெர்லிங் பிஎம் போரிஸ் ஜான்சன் எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்கு கான்ஸ்டுவன்சி ஹரித்வார் உத்தரகாண்டு மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீ ரவிசங்கர் பிரசாத் கான்ஸ்டுவன்சி பாட்னா சாஹிப் பீகார் கேபிட்டல் ஆஃப் கேரளா திருவனந்தபுரம் கவர்னர் ஆரிஃப் முகமது கான் சிஎம் பினராய் விஜயன் கேபிடல் ஆஃப் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் கவர்னர் கல்ராஜ் மிஸ்ரா சிஎம் அசோக் கெக்லத் கேபிடல் ஆஃப் தெலுங்கானா ஹைதராபாத் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் சிஎம் சந்திரசேகர் ராவோ கேபிடல் ஆஃப் ஜார்க்கண்ட் ராஞ்சி கவர்னர் ரௌபதி முர்மு சிஎம் ஹேர்மத் சோர்மன் கேபிடல் ஆஃப் உதர்காண்ட் பார்த்தீங்கன்னா டேராடூன் வின்டரில் சம்மரில் கேரிசன் கவர்னர் பேபிராணி மௌரியா சிஎம் திராஜ் சிங் ராவத் சரிங்களா டக்கு டக்குன்னு பிஸ் அட்டன் பண்ணுங்கள் நான் பிம் லாங்குவேஜை பார்த்து உங்களுக்கு இப்போயே சொல்கிறேன் மக்களே டுவெண்ட்டி லாங்குவேஜஸ் அப்படின்னு போட்டுக்கணும் ஒரே நிமிஷம் பிம்மை மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க அதாவது முன்னாடி இருந்து வந்திருக்காங்க முன்னாடி பதிமூணு இருந்துச்சு அடுத்து பதினாறாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இருபதாக இருக்குது சரிங்களா இதை மட்டும் சின்ன அப்டேட் பண்ணிக்கோங்க பிம் ஆப்பை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது இன்க்ளூடிங் இங்கிலீஷ் சரிங்களா இன்க்ளூடிங் இங்கிலீஷ் பிம் ஆப் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லாங்குவேஜஸ்ல அவைலபிளாக இருக்குது நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க முன்னாடி தேர்ட்டின் இருந்துச்சு அப்போ நான் வீடியோ கோர்ஸ்லேயும் போய் இதை மாற்றிடுறேன் முன்னாடி தேர்ட்டின் அப்போ நான் வீடியோ போட்டேன் பாரத் பேம இன்டர்ஃபேஸ் ஃபார் மணிக்கு ஸோ முன்னாடி பதிமூணு அடுத்து பதினாறு இப்போ ப்ரசெண்டாக பிம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லாங்குவேஜஸ்ல அவைலபிளாக இருக்குது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சரிங்களா டுவெண்ட்டி லாங்குவேஜஸில் வந்து பிம் ஆப் பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா கிளியர் எல்லாத்துக்குமே பீம்ராவோ அம்பேத்கார் அவருடைய பேர்ல இருந்து தான் பிம் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இதை கேட்கலாம் கேட்காம போலாம் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது பீம்ராவோ அம்பேத்கார் அம்பேத்கருடைய பேரில் இருந்து அந்த பீமை எடுத்து தான் இவங்க அப்ரிவேஷன் வச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா கிளியரா எல்லாத்துக்குமே ஓகே ஸோ ஏப்ரல் நயன் உங்களுக்கான அடுத்த கேள்வி ஹூ இஸ் த கரண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நைஜர் டக்கு 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 டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க டக் 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 இன் கமெண்ட் பண்ணுங்க மக்களே டக்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சோ உங்களுக்கான आंसर பாத்தீங்கனா வந்து ஓ முகமது அடுத்து புரிசி சட்டிஸ்கர் வீமி அவார்ட் உங்களுக்கான आंसर டியூட்டி சந்த அடுத்து एडीबी அவரூஸ் டاش லோன் एडीबी அவரூஸ் டاش லோன் மக்களே நான் க்ளூ சொல்கிறதையே விட்டு கிழிக்கிறாய்ங்க சரிங்களா கமண்டில் ஆளாளுக்கு ஒரு க்ளூ சொல்கிறீங்க படிக்கிறவங்க கமெண்ட்டு பார்க்கும் போது வாழ்க்கையில் இந்த கொஸ்டின் ஞாபகமே வராத மாதிரி பண்ணக்கூடாது தவறான செயல் சரிங்களா ஸோ அதனால் க்ளூ வந்து நான் சொல்கிறத கேளுங்கள் அப்படி இல்லாட்டி யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள் எல்லாருமே ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒவ்வொரு க்ளூவை சொல்கிறீங்க அப்போ வந்து குழம்பிடும் அந்த கொஸ்டினு சரிங்களா உங்களுக்கான ஆன்சர் ஃபோர் எயிட் ஃபோர் மில்லியன் அடுத்து ப்ரோ லைவ்ல இருக்கேன் ப்ரோஸ்ட் முனிசிபால் கிரீன்மான் யார் இஷ்யூ பண்ணா உங்களுக்கான ஆன்சர் காசியாபாத் நாகர் நிகாம் சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு தயவு செய்து நாளை காலையில பதினோரு மணிக்கு சிஏ ரிவிஷனுக்கு வந்துருங்க இல்லைன்னா வீட்டில் வந்து அடிப்பேன் தயவு செய்து சிஏவை ரிவைஸ் பண்ணுங்கயா நீங்க பண்ற தப்பு அதாவது ஒன்று படிக்காம இருக்கிறது கடைசியா மொத்தமா சேர்த்து வச்சு படிக்கிறது இல்ல அப்படின்னா பேருக்கு ஒரு அரை அரை மணி நேரம் டெய்லி வீடியோ பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணாம விடுறது ஸோ ரிவைஸ் பண்ணணும் நிறைய குவிஸ் போட்டு பார்க்கணும் குவிஸ் போட்டு பார்க்க போட்டு பார்க்க கரண்ட் அஃபேர்ஸ் மண்டேல நிற்கும் சரிங்களா ஸோ திருமையும் சொல்றேன் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு சின்ன கரெக்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு பேங்கிங் அவேர்னஸ்ல மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் திருமையும் சொல்றேன் பிம் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லாங்குவேஜ்ல வந்து அவைலபிளா இருக்கு பிம் வந்து டுவெண்ட்டி லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க உங்கள்லேருந்து விடைபெறும் உங்கள் ஜாக்சன்